பேரு வச்சது நீங்க தான் ஆனா சோறு வச்சீங்களா எடப்பாடி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள கட்டடங்கள் யார் ஆட்சியில் கட்டப்பட்டது என்பது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது நேற்று நடைபெற்ற இந்த சம்பவம் என்பது காலை சரியாக பத்து இருபத்தி ஒன்னுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிற நரம்பியல் துறைக்கு சம்பந்தமான ஒரு நூத்தி ஐந்து வருடங்களான ஒரு பழமையான கட்டிடத்தில் மின்கசிவு ஏற்பட்டு இந்த சம்பவம் நேரிட்டது மின்கசிவு ஏற்பட்டு இந்த சம்பவம் நேர்ந்தபோது கிரவுண்ட் ஃபுளோர் என்று சொல்லக்கூடிய தரை தளத்தில் சர்ஜிக்கல் ஸ்டோர் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது முதல் தளத்தில் நரம்பியல் சம்பந்தமான நோயாளர்கள் இருக்கிறார்கள் இரண்டாம் தளத்தில் நெஞ்சக நோய் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக அந்த கட்டிடத்திலும் அதற்கு அடுத்து இருக்கிற ஒட்டி இருக்கிற கட்டிடத்திலும் நூத்தி இருபத்தி எட்டு பேர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இந்த விபத்து ஏற்படுகிறது விபத்து நேர்ந்த ஒரு ஐந்து பத்து மணித்துளிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தஞ்சைக்கு பயணமாகிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருக்கு இந்த தகவல் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுக்கு தகவல் சொல்லி எனக்கும் துறையின் செயலாளருக்கும் தகவல் சொல்லி மருத்துவமனைக்கு விரைந்து சென்று இந்த தீயணைப்பு பணிகளில் உடனடியாக ஈடுபட வேண்டும் மீட்பு பணிகளை வேகப்படுத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் உடனடியாக அவர் சொன்ன பத்தாவது நிமிடத்தில் நானும் துறையின் செயலாளரும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு விரைந்தோம் போகிறபோதே போதே தீயணைப்புத்துறை காவல்துறையினருக்கெல்லாம் தொலைபேசிகளில் தொடர்பு கொண்டு மாண்பு தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கு இந்த தீ சம்பவம் வந்திருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறார் உடனடியாக எல்லோரும் அங்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே சென்றோம் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் சம்பவம் நடைபெற்ற பத்தாவது ஐந்தாவது ஐந்திலிருந்து பத்து நிமிடங்களுக்குள்ளாகவே நான்கு தீயணைப்பு துறை வாகனங்கள் அங்கே வந்து அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட தொடங்கி விட்டார்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட தொடங்கி விட்டவுடன் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போது சொன்னார் நாங்க போய் சாப்பாடு கொடுத்தோம் தண்ணி கொடுத்தோம்னு சொன்னார் சந்தோஷம் இது எப்ப நடக்கிறதுன்னா இந்த எல்லாம் முடிஞ்சு மூணு மணி நேரம் கழிச்சு ஒட்டுமொத்தமா தீயணைப்பு பணிகள் முழுமையா முடிந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போன அவரே சொன்னார் ஆறுதல் சொல்ல போய் சாப்பாடும் தண்ணியும் கொடுத்தோன்னு அவங்களுக்கும் இந்த கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னா மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காகவே தமிழக முதல்வர் நேரடியாக அனுப்பி வைத்தார் அது நடைபெற்று போதே கண்ணெரிச்சல் தாங்க முடியாமல் கண்ணெரிச்சல் தாங்க முடியாமல் நாங்கள் அந்த புகை மூட்டத்திற்குள் நானும் துறையின் செயலாளரும் நானும் துறையின் செயலாளரும் உள்ளே சென்று இதை செய்து கொண்டிருந்த போது நிறைய ஊடகவியலாளர்கள் சொன்னார்கள் ஆபத்து போகாதீங்கன்னு நாங்கள் தடுத்து பார்த்தாங்க ஆனா அந்த ஊடகவியலாளரும் கூட நேரடியாகவே வந்து அவர்களே இருந்த நோயாளிகளை மீட்டார்கள் இது ஒட்டுமொத்தமா இந்த அரசு மேற்கொண்ட அதிதீவிர அந்த பணியின் விளைவா அது ஒரு உயிர் சம்பவம் கூட உயிர் போன நிலை என்பது இல்லை அது உண்மையிலேயே இது வேற ஆட்சியா இருந்திருந்தா வேற முதலமைச்சராக இருந்திருந்தா வேற யாரும் கண்டுக்காம இருந்திருந்தா நூத்தி இருபத்தி எட்டு பேர் பலியாக இருப்பார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுத்த அந்த அவ்வேகமான நடவடிக்கை இன்னைக்கு நூத்தி இருபத்தி எட்டு உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறது சாப்பாடும் தண்ணியும் கொடுத்ததுக்கு நன்றி எதிர்கட்சி தலைவர் இன்னொரு செய்தியும் சொன்னார் அந்த டவர் ஒன்னு டவர் ரெண்டு டவர் மூணு இந்த எல்லாம் எங்க ஆட்சியில கட்டினதுன்னர் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஒரு சில உண்மை நிலவரங்களை தெரிந்து கொண்டு பேசுவது என்பது அவசியமான ஒன்று இந்த கட்டடத்தெல்லாம் கட்டினது கலைஞர் சுண்ணாம்படிச்சு திறந்து வச்சது நீங்க முழுமையாக தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கட்டிடப் பணிகளை முடித்ததற்கு பிறகு ஒயிட் வாஷும் கலர் வாஷும் பண்ணி திறந்து வச்சது நீங்க ஒண்ணு இன்னொன்னு சொன்னாரு அந்த அந்த மருத்துவமனைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைன்னு பேர் வச்சதுமே கலைஞர் அதனால இது நாங்க கட்டணும் சொல்றதுங்கிறது ஒரு அபத்தமான விஷயம் இன்னொன்னு கூட அதுக்கு ஒரு பத்து வருஷம் நீங்க ஆட்சியில் இருந்தீங்க தொடர்ச்சியா பத்து வருஷம் இருந்தீங்க அந்த நரம்பியல் கட்டிடம் என்பது சிதிலமடைந்து பழைய கட்டிடமாக ஒரு பத்து வருஷமா இருக்கு இந்த பத்து வருஷ கட்டிடத்தில் நூத்தி அஞ்சு வருஷம் அதோட வயசு பத்து வருஷமா நீங்க இருந்தீங்க பராமரிப்பு பணியை முறையாக செஞ்சிருந்தீங்கன்னா இந்த விபத்தே நேற்றுக்கு வந்திருக்காரு இந்த விபத்து வந்ததுக்கு காரணமே கடந்த பத்து ஆண்டுகளில் அந்த கட்டிடத்தை சரியாக பராமரிக்காமல் போனது தான் எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் நேற்றைக்கே எங்களுக்கு இட்ட உத்தரவு என்னன்னா உடனடியா அந்த நூத்தி ஐந்து ஆண்டு கால கட்டிடத்தை பொறியாளர்களை அனுப்பி ஆய்வு செய்து அந்த கட்டிடம் பயன்படுத்துவதற்கு தகுதியற்றதாக இருந்தால் உடனடியாக மதிப்பீடு தயார் செய்து நாளை உங்களுடைய கோரிக்கையில் அதை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார் அந்த வகையில் நேற்றைக்கு அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை சொல்லி அதாவது நடக்கிற அந்த நடந்து அதை தடுத்த நடந்ததற்கு பின்னாலேயும் அந்த மருத்துவமனையின் மருத்துவ சேவை கொஞ்சமும் கூட பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக ரூபாய் அறுபத்தி ஐந்து கோடியும் தந்து புதிய கட்டிடத்தை கட கட்ட உத்தரவிட்டிருப்பவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்